சுமார் 18 மாதங்கள் சிந்து மாகாணத்தில் தங்க இடமில்லாமல் தவித்த ஹுமாயூனின் படை காடுகளிலும் பாலைவனத்திலும் சுற்றி திரிந்தார்கள். இந்த சமயத்தில்தான் ஹுமாயூனின் தம்பிக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரின் மகள் 15 வயது நிரம்பிய ஹமீதாவை ஹுமாயூனுக்கு பிடித்துவிட்டது. தன்னை விட 19 வயது பெரிய ஹுமாயூனை திருமணம் செய்து கொள்ள அவருக்கு விருப்பமில்லை. பெரியவர்களின் வற்புறுத்தலின் முடிவில் ஹமீதா ஹுமாயூனை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார். சுமார் 9 மாதங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. மீண்டும் அவரது பயணம் பாலைவனத்தில் தொடர்ந்தது. இந்த நிலையில் ஹமீதா பேகம் 8 மாதம் கர்ப்பிணியாகி இருந்தார். இவர்களுக்கு ராணா பிரதாப் என்னும் குறுநில மன்னர் மனமிறங்கி அன்புடன் வரவேற்றார். கிபி 1542 15 வயது ஹமீதாவுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைக்கு ஜலாலுதீன் முகமது என்று பெயரிட்டனர். பின்னர் இவர் மக்களால் அக்பர் என்று அழைக்கப்பட்டார். இந்தியா கைலழுவி போன பின் தன் தந்தை பாபர் முன்பிருந்த காபுலுக்கு செல்லலாம் என்று திட்டமிட்டார். ஆனால் காபுலை நிர்வகித்த சகோதரன் கம்ரான் தன்னை கைது செய்ய ஆஸ்கரின் தலைமையில் ஒரு படையை அனுப்பியது அவருக்கு தெரிய வந்தது. மனைவி ஹமீதாவையும் மிகவும் விசுவாசமான 40 வீரர்களையும் அழைத்து கொண்டு பாரசீகம் நோக்கி கிளம்பினார். 11 மாதங்களே ஆன அக்பரை பனிமலைகளை கடந்து அழைத்து செல்ல முடியாததால் செவிலி தாயார்களிடம் ஒப்படைத்தார். ஜனவரி 1544 பாரசீக எல்லைக்குள் நுழைந்த ஹுமாயூனை வரவேற்க பாரசீக மன்னர் ஷா கோலாகலமாக ஏற்பாடுகள் செய்திருந்தார். சில மாதங்கள் ஹுமாயூன் பாரசீகத்தில் கழித்தார். பின்னர் தன்னை நன்றாக பார்த்து கொண்ட பாரசீக மன்னனுக்கு என்ன தருவது என்று சிந்தித்தார் ஹுமாயூன். அப்போது தன்னிடம் இருந்த கோஹினூர் வைரத்தை பரிசளித்தார். ஆனால் கோஹினூரையும் மீறி ஒன்றை பாரசீக மன்னர் ஹுமாயூனிடம் எதிர்பார்த்தார். ஷியா பிரிவை சார்ந்த பாரசீக மன்னர் பிரதி உபகாரமாக ஹுமாயூனிடம் எதிர்பார்த்தது சன்னி பிரிவை சார்ந்த அவரை ஷியா பிரிவுக்கு மாறக்கூறியதுதான். சில சிந்தனைக்கு பிறகு ஹுமாயூன் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டார். பாரசீக மன்னனும் ஹுமாயூனும் ஒன்றிணைந்ததை அறிந்த ஹுமாயூனின் சகோதரர் கம்ரான் தன்னிடம் ஹுமாயூனை ஒப்படைத்தால் காண்டஹார் நகரம் உங்களுக்கு என்று கடிதம் எழுதினார். ஆனால் பாரசீக மன்னனோ 12,000 தேர்ந்த குதிரை வீரர்களை கொண்ட படையை ஹுமாயூனிடம் அளித்து காண்டஹாரை கைப்பற்றி தர வேண்டும் என்று கூறினார். பாரசீக படையுடன் ஹுமாயூன் வருவதை கேள்விப்பட்ட ஆஸ்கர் தப்பியோடினான். அவருடைய படை ஹுமாயூனின் பக்கம் சேர்ந்து கொள்ள காண்டஹாரை சுலபமாக கைப்பற்றினார் ஹுமாயூன். அதற்கு பாரசீக மன்னனின் மகன் முராத்தை மன்னனாக அறிவித்தார் ஹுமாயூன். காய்ச்சலில் முராத் இறக்க தன்னை மன்னராக அறிவித்துக் கொண்டார் ஹுமாயூன். அதே கையோடு காபுலுக்கு தன் படையுடன் சென்று காபுலையும் கைப்பற்றினார். கம்ரான் கைது செய்யப்பட்டான். தன்னை மன்னிக்குமாறு ஹுமாயூனிடம் வேண்டிக் கொண்டார். சற்று மனமிறங்கிய ஹுமாயூனிடம் அவருக்கு நெருக்கமான தளபதிகள் கம்ரானை கொல்ல சொன்னார்கள். ஹுமாயூன் கம்ரானின் இரு கண்களையும் எடுக்க சொன்னார். சொன்ன போது அவரது கண்கள் கலங்கியது. அவரையும் மற்றொரு சகோதரரான ஆஸ்கரையும் எல்லா ஏற்பாடுகளுடனும் ஹஜ் யாத்திரைக்கு அனுப்பி வைத்தார் ஹுமாயூன். பைராம் கான் என்ற திறமையான பிரதம தளபதியின் தலைமையில் இந்தியாவை நோக்கி ஒரு படை புறப்பட்டது. இஸ்லாம் ஷாவின் வாரிசான சிகந்தர் ஷாவை தோற்கடித்து மக்களின் பெரும் ஆதரவுடன் டெல்லியில் வெற்றி கொடியை பறக்கவிட்டது ஹுமாயூன் படை. ஜூலை 23, 1555 ஒரு வழியாக டெல்லி அரியணையில் ஏறி அமர்ந்தார் ஹுமாயூன். ஜனவரி 24, 1556 திங்கட்கிழமை மெக்காவில் இருந்து திரும்பிய முதிய அமைச்சர் ஒருவரிடம் அங்கு சென்றிருந்த தன் தம்பிகள் பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தார் ஹுமாயூன். அப்போது திடீரென்று பக்கத்தில் இருந்த மசூதியிலிருந்து தொழுகைக்கான அழைப்பு அவர் காதில் விழுந்தது. உடனே திரும்பி உப்பரிகைக்கு ஏறி மண்டியிட முயன்ற ஹுமாயூனின் கால்கள் தடுக்க மன்னர் தலைகீழாக விழுந்தார். மன்னரின் நெற்றி பொட்டு கருங்கல் சுவரில் முனையில் மோதியது. 3 நாட்கள் கழித்து சக்கரவர்த்தி ஹுமாயூனின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தது. வாழ்க்கையில் தொடர்ந்து பலமுறை தடுக்கி விழுந்து கொண்டிருந்த ஹுமாயூன் அதே ரீதியில் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டது ஒரு விசித்திரம்தான். பல முகலாய மன்னர்களை விட அதிக கஷ்டப்பட்டவர் ஹுமாயூன் தான். தன் விடாமுயற்சியால் டெல்லியை கைப்பற்றினார். அவர் டெல்லியை கைப்பற்றியதால் அக்பர் ஒரு சிறந்த முகலாய மன்னராகவும் ஒரு சிறந்த சாம்ராஜ்யத்தையும் அமைக்க முடிந்தது. முகலாய சாம்ராஜ்யத்தின் புதிய விடிவெள்ளியாக அக்பர் தன் தந்தைக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றார். ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது அவரது வயது 13. தனது இளம் வயதில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற அக்பரின் ஆட்சி எவ்வாறு இருந்தது என்பதை அடுத்த தொகுப்பில் காணலாம். அதுவரை தேடல் இனிதே தொடரும்.